வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். நீங்கள் வழக்கம் போல உங்கள் சொந்த ராசிக்கு பார்ப்பது போல உங்கள் சொந்த லக்னத்திற்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்களுக்கு சரியாக வரும் என்பதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மகர ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியாக இருக்கின்றார். ஒன்றாம் வீட்டதிபதி ஆட்சியாகவோ அல்லது 1, 5, 9, 11 இருந்தால் மகத்தான நல்ல பலன்கள் என்பது விதி. அந்த வகையிலே கடந்த சில வருடங்களாக 12 இருந்து உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். சில மாதங்களாக அவர் ஜனவரியில் 24 உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால், ராசிநாதன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். ஏழரை சனி உங்களுக்கு இருந்தாலும் ஜென்ம சனி நடந்தாலும் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எந்த அளவு உங்களை பாதிக்காது என்பது உண்மை. ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அறிவு கூர்மை, உங்களுடைய உழைப்பு, புத்திசாலித்தனம், அதன் மூலமாக வரக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் என்றெல்லாம் கட்டாயம் ஒன்றின் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் என்பது தெளிவான உண்மையாகும். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவரும் உங்களுடைய ராசிநாதனே சனி பகவானே ஆகின்றார். ரெண்டும் சனி வீடு என்பதனால் இரண்டாம் வீட்டு அதிபதியும் வலிமையாக உள்ளதே என்ற அர்த்தம்தான். ஆனால் ரெண்டிலே 8 கூடிய சூரியனும் 6, 9 கூடிய புதனும் இருப்பதினால், ஆக 6, 8 அங்கு சம்பந்தப்படுவதனால் அது ஒரு விபரீத ராஜயோகமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இருந்து அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், பதவி, பட்டம் என்று பல வகையில் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். காரணம், 8 கூடிய சூரியனும் 6 கூடிய புதனும் இரண்டிலே சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று இந்த கோச்சார கிரகத்திற்கு பெயர். அப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ளவர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதே இரண்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது. 2 கூடியவர் தனக்கு 12 இருந்தாலும் அவர் ஆட்சி என்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவரவு, நண்பர்களுடைய ஆதரவு என்று பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாக பெரிய அளவிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் என்பது இரண்டாம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகிறது. உடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் ராசிக்கு 12 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் தான் வீட்டிலிருந்து 10 இருக்கின்ற காரணத்தினாலும் 3 வீடு வலிமையாக உள்ளது என்று சொல்லலாம். ஆனால் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் 12 உள்ளதனால் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். இளையவர்கள் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும், நண்பர்கள் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். பயணங்களாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அல்லது உங்கள் ராசிக்கு 4, 11 கூடிய செவ்வாய் பகவான் 12 இடத்தில் சேர்ந்து 4 பார்வையாக 3 வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அது எதிர்காலத்திற்கு மிக பெரிய அதிர்ஷ்டமாகவும் பெரிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையலாம் என்பதே. 4, 11 கூடிய செவ்வாய் பகவான் 12 சேர்ந்தாலும் அவருடைய பார்வை பலத்தால் 3 இடம் மிக மிக அற்புதமாக பலம் பெறுகின்றது. அதனால் உங்களுடைய முயற்சிகள், வெற்றிகள் இன்றைக்கு சற்று தாமதமாக நடந்தாலும் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம் என்பதே 3 இட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் ஆரம்பத்திலே 12 கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து இருக்கின்றார். 4 வீட்டிற்கு 9 இருக்கின்ற காரணத்தினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலர் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்தை வாங்கலாம். பழைய குடியிருப்பை மாற்றிவிட்டு புதிய குடியிருப்புக்கு செல்லலாம். அலுவலகம் மாற்றம் வரலாம். புதிதாக கிரக பிரவேசம் செய்து புதிய வீட்டுக்கும் செல்லலாம். இப்படிப்பட்ட சுபவீரியங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும். ஆனால் குருவும் புதனும் சற்று சாதகமாக இல்லாத என்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் கல்வியிலே கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதும் தெளிவான உண்மை. தாயார் மூலமாகவும் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. தாயாருடைய வர்க்கத்தின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அவரிடத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் மனக்கசப்புகளும் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்பு உள்ளது. 22 பிறகு 12 இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே மாறி உச்சம் பெற்று 4 பார்வையாக என்று பார்க்கின்ற காரணத்தினால் 4 வீட்டு பலன் அதன் பிறகு பரிபூர்ணமாக அமையும். உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் இங்கே பிரமாதமாக இருக்கும். தாயாருடைய கனவுகள், ஆசைகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். புதிய முயற்சிகள், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியும் அடையும். உங்களுடைய நீண்ட நாள் வாங்க நினைத்த வீடுகளோ, நிலங்களோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடன்களும் ஏற்படும். அந்த கடன் நீங்கள் சுபவீரியம் கடனாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், 1000 தான் இருந்தாலும் 12 கூடிய குரு பகவான் 4 வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் விரயங்களும் சுபவீரியங்களும் கடன்கள் ஏற்படும். அது சுபவீரியமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுபவீரியங்களாக உங்களுக்கு அமையும் என்பது 4 வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணங்கள் மூலமாக பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் எதிர்காலத்தில் வரும் என்பதும் 4 மீட்டர் மூலமாக கிரகங்கள் தெளிவாக தெரிவிக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய சுக்கர பகவான் 4 இருக்கின்றார். அவர் மாதம் முழுக்க 4 தான் இருப்பார். 28 பிறகு அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார். 5 வீட்டு அதிபதி தனக்கு விரயத்தில் இருப்பதினால் 5 வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 12 கூடிய குரு பகவான் 12 ஆட்சி பெற்று
ஐந்தாம் வீட்டு அதிபதியை பார்ப்பதனுடைய பலன் அதுதான். சுபவீரியங்கள் பிள்ளைகளுக்காக, கல்விக்காகவோ, திருமணத்திற்காகவோ அல்லது வேலைக்காகவோ வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்கி தருவதோ, புதிய பொன்பொருள்கள் வாங்குவதோ ஆக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதிக்கு பிறகு நாலு கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் அங்கு உள்ள சுக்கர பகவானையும் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த விரயங்கள் கட்டாயம் 100% சுபவீரியங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், தனவரவும் கட்டாயம் வரும். நாளிலே இருக்கின்ற சுக்கர பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதினால், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் தனவரவு கட்டாயம் தொழில் மூலமாகவோ வேலையின் மூலமாகவோ அதிக அளவில் வரும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே நீங்கள் சுபவீரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக விற்காது இருந்த இடங்களோ அல்லது நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அது பூமி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நீங்கள் நினைக்கின்ற வேளையிலே 22ஆம் தேதிக்கு பிறகு அது கட்டாயம் விற்றுவிடும் என்பதே உண்மை. அதற்கு காரணம், நாளுக்குடையவர் நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும், 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்ற குரு பகவான் பார்வையும் நாலாம் வீட்டிற்கு படுகின்ற காரணத்தினால் விற்பனை ஆகிவிடும். அதன் மூலமாக மிகப்பெரிய பொருளும் வரும். கடன் இருந்தால் அதையும் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பரிபூரணமாக உண்டு என்பதே 5ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. நான் முதலிலே சொன்னது போல பிள்ளைகள் வகையில் சுபவீரங்கள் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உடைய ராசிக்கு 6க்குடையவர் புதன் ஆகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலே இருப்பதினால் போட்டியோ போராமையோ எதிர்ப்புகளோ பெரிய கடன் தொல்லைகளோ உங்களை பாதிக்காது. அதற்கு மாறாக மற்றவருடைய பணம் உங்களுடைய கைக்கு வரும். 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலே இருந்தால் அதுதான் பலன். 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலே சென்றால்தான் உங்களுடைய பணம் அடுத்தவர்களிடத்தில் போய்விடும். எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் அவர்களிடத்தில் வாங்குவது பெரிய கஷ்டமாகிவிடும். இந்த அமைப்பு மற்றவருடைய பணம் உங்களுடைய கையிலே இருக்கும். ஏதோ ஒரு தேவைகளுக்காக நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். மகர ராசிக்கு 7ஆம் குடையவர் சந்திர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே நாளிலிருந்து குரு பகவான் பார்வை வாங்குகிறார். அது நாள் கிரகம் என்பதனால் 7ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்பொழுது சாதகமாக இருப்பதனால் கணவன் மனைவி இடத்திலே பரிபூர்ண அன்பும் ஒத்துழைப்பு இருக்கும். நண்பருடைய பூரண ஆதரவும் உண்டாகும். வீண் விரிய செலவுகள் அவர்களிடத்திலே உங்களுக்கு ஏற்படாது. அதற்கு மாறாக சுபவீரங்களே ஏற்படும். அதன் மூலமாக ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு, கூட்டுறவு தொழில் இருப்பவர்களுக்கு தொழில் விருத்தியும் ஆகும். கட்டாயம் சுபவீரங்கள் நண்பர்கள் மூலமாகவோ, கணவன் மனைவியோ அல்லது விருந்து விசேஷங்கள் கலந்துக்கூடிய பாக்கியங்களோ கிடைக்கும் என்பதே 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பல கிரகங்கள் மிக தெளிவாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் குடையவர் 2ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். 8ஆம் குடையவர் 8ஆம் வீட்டை பார்க்கின்றால் ஒரு சில சங்கடங்களோ, போட்டி போராமைகளோ, ஒரு சில கடன்களோ, ஒரு சில விமர்சனங்களோ உங்களுக்கு வரலாம். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3ஆம் வீட்டிலே மறைவார். 8ஆம் வீட்டிற்கு அவர் 8ஆம் வீட்டிலே மறைகின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டு பலன்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அணுகாது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் குடையவர் புதன் பகவானே ஆகின்றார். அவர் 2ஆம் வீட்டிலே இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் குடைய சூரிய பகவான் 3ஆம் வீட்டிலே மறைந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த கிரக அமைப்பின் மூலமாக, தந்தையின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகளோ இல்லை வீண் விரைய செலவுகளோ, அவருடைய சொந்த பந்தங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சங்கடங்களோ தொல்லைகளோ வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவரிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதுவாக இருந்தாலும் அமைதி கடைபிடித்தால்தான் தந்தையிடத்திலும் தந்தை ஒருவரிடத்திலும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கும் என்பதே கிரக நிலைகள் உணர்த்துகிறது. தெய்வ வழிபாடு மூலமாகவும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம், 10ஆம் குடைய சுக்கர பகவானை குரு பகவான் பார்ப்பதுதான். அவர் 12ஆம் குடைவராக இருந்தாலும் குரு என்ற காரணத்தினால் தெய்வ கடாட்சம் கட்டாயம் உண்டாகும் என்பதும் தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் குடைவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் 4ஆம் வீட்டிலே இருந்து நேரடியாக 10ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும், 22ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் குடைய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டு அதிபதி பார்க்கின்ற காரணத்தினால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி ஏற்றமும் பதவியில் முன்னேற்றமும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும், இடமாற்றத்தை விரும்பவர்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய இடமாற்றம் வரும். ஒரு சிலர் புதிதாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கலாம். ஒரு சிலர் இன்ப சுற்றுலாவும், ஒரு சிலர் வெளிநாடு பயணங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு. குறிப்பாக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கட்டாயம் பயணங்களால் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் அதனால் தனப்பிராப்தியும் உண்டாகும் என்பது தெளிவாக 10ஆம் வீட்டு பலன் தெளிவாக தெரிகிறது. ஒரு சிலருக்கு புதிய வேலை தேடுவர்களுக்கு அவர்கள் நினைக்கக்கூடிய வேலைகளும் தொழிலும் அமையும் என்பது 10ஆம் வீட்டு பலன் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் குடையவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 12ஆம் வீட்டிலே இருக்கின்றார். அதன் மூலமாக மூத்த சகோதரர்களில் உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. நண்பர்கள் மூலமும் கணவன் மனைவி மூலமும் சுபவீரியங்கள் வரும். 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே உச்சமடைந்து உங்கள் ராசினா அதன் உடன் சேர்க்கையால் 11ஆம் வீட்டின் மூலமாக வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும்.
மூத்த சகோதரன் மூலமாக பரிபூர்ணமான அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஆகாது. இங்கே ஆட்சியும் உச்சமற்றிருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும் என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவானே ஆகின்றார். அவர் பன்னெண்டு கூடியவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஆகின்ற அத்தனை செலவுகளும் சுபவீரங்களும் தான தர்மத்துக்குண்டான செலவுகளும் ஆன்மீக பயணங்களாக அமையுமே தவிர வீண் வெறிய செலவுகளாக அமையாது என்பது உண்மையாகும். ஆக மார்ச் மாத பலன்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில தந்தையிடத்திலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனப்பிராப்தியும் சந்தோஷம் உங்களுடைய முயற்சியில் கூடுதலான முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது என்பதே மார்ச் மாத பலன் மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக கிரகங்கள் உணர்த்துகின்ற உண்மையாகும். மகர ராசிக்கு இந்த மாத தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும். கட்டாயம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமாயணத்தை பாராயணம் செய்யும். அதில் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் கைமேல்கள் பலன்கள் கட்டாயம் உண்டாகும்.